ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஸோ ரொம்ப நாள் ஆச்சு செகண்ட் ஹேண்ட் மொபைல் பத்தி. ஸோ செகண்ட் ஹேண்ட் மொபைல் அடிக்க வச்சிட்டேன், ஃப்ரெஷ் மாடல் மொபைல் அடிக்க வச்சிட்டேன். ஸோ ரியல்மில ஃப்ரெஷ்ஷா வந்துருக்கு, நிறைய பாக்ஸஸ்மே நம்ம கிட்ட இருக்குது, நிறைய பீசஸ்மே வந்துருக்கு. ஸோ இதோட விலையுமே வந்து ஆன்லைன் ரைஸ் நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டு தான், ஆன்லைன்ல என்ன விலை போயிட்டு நம்ம ஷாப்புக்கு வந்தா அந்த பிள்ளைக்கு நம்ம கொடுத்துடலாம், ஓகேவா? ஸோ ஆன்லைன்ல நீங்க ஆர்டர் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் வெயிட் பண்ணதுக்கு நம்ம டேரக்டா ஷாப்புக்கு வாங்க, யூஸ் பண்ணி பாருங்க, அழகா தூக்கிட்டு போயிட்டு இருக்கலாம். டச் அண்ட் ஃபீல், ஸோ அவ்வளவுதான் நம்ம ஷாப்போட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயிட் பண்ண ஒரு ரெண்டு நாளாவது கண்டிப்பா ஆகும். நீங்க அப்படியே காசு எடுத்து வந்தீங்கன்னா இல்ல இஎம்ஐயோ எது வந்தாலும், ஸோ எடுத்துட்டு வந்தாலும் சரி, நம்ம ஷாப்ல ஓபன் பண்ணுவாங்க, நீங்க டச் அண்ட் ஃபீல் பார்த்துட்டு அப்படியே கையோட போட்டு போயிடலாம். இன்னொன்னு கூட அப்படியே டெம்பர் கிளாஸ் இல்ல அது உங்க நீங்க வர டைம்ல என்ன ஆஃபர் இருந்தாலும் சரி, அந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணீங்க, ஓகேவே? இல்ல காம்போ காம்ப்ளிமெண்ட்ரி அன்னைக்கு நீங்க வர டைம்ல ஒரு ஓனருக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஏதாவது கொடுத்தாலும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து இப்ப ரியல்மில ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்குது. தென் ஸோ இப்ப மேட்ரு என்னன்னா, ஸோ இந்த வெட்டி நம்ம வீடியோஸ் எதை பத்தி பார்க்க போறோம்னா, செகண்ட் ஹேண்ட் மொபைல் தான் நான் ஃபோகஸ் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஸோ செகண்ட் ஹேண்ட் மொபைல் எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 3500 செகண்ட் ஹேண்ட் மொபைல் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நோக்கியால வந்து நிறைய மாடல் வந்துருக்குது விதர் பாக்ஸில். ஸோ ஓகேவா? ஸோ 3500 இந்த மாடல் மொபைல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது, இந்த ப்ரைஸே வந்து ஓகேவா? ஸோ கிளம்பி நீங்கள் டேரக்டாக ஷாப்புக்கு வாங்க. எங்களுக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாப் வந்து எம்ஆர்எஃப் டயர் ஷோரூமுக்கு முன்னாடியே இருக்குது, இந்த மரமடிகள் சாலையில் எம்ஆர்எஃப் டயர் ஷோரூம் முன்னாடியே இருக்குது, ஓகேங்களா? அப்போ சில பார்த்தீங்கன்னா உருளையம்பேட்டையோட போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 3 iPhone வந்துருது. இது ஆல்ரெடி போன வீடியோஸ்ல அப்டேட் பண்ணதை நான் நினைக்கிறேன், பட் இது ஃப்ரெஷ்ஷாக வந்து இது மூணுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து சார். சரி ஓகேவா? ஸோ 3 iPhone இருக்குது, இது வேணாலும் யூஸ் பண்ணுவீங்க. என்னென்ன மாடல் பார்த்தீங்கன்னா வந்து iPhone 13 ஒன்று இருக்குது, iPhone 12 mini ஒன்று இருக்கு, தென் பார்த்தீங்கன்னா வந்து iPhone 11 green ஒன்று இருக்குது. ஸோ 3 iPhone வந்துருது. ப்ரைசஸ் நீங்கள் ஷாப்புக்கு வந்து கேட்டுக்கோங்க, ஏன்னா நம்மளால ப்ரைஸ் சொல்ல முடியாது. அதேமாதிரி இல்லை கால் பண்ணி கேட்டுங்க, ஓகேவா? ஸ்க்ரீன்லேயே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஸ்க்ரீன்லேயே நான் நம்பர் கொடுத்துறேன், ஏன்னா கால் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாடல்னா V30. ஸோ இதுவும் ஒரு ஃப்ரெஷ் பீஸ் தான் வந்து, லைக் வந்து iQOO மாடல் மொபைல் இருக்குது, iQOO Z3. ஸோ எல்லாம் இப்போ செகண்ட் ஹேண்ட் மாடல் பாக்ஸஸ் பீஸ் ஆகுதுன்னு உள்ள மோஸ்ட்டாக சார்ஜர் கிட்டோட தான் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் மேலேயும் செக் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு டேமேஜ் இது டேமேஜே இல்லை. ஸோ ஸ்க்ராச் அண்ட் டேமேஜ் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுவுமே செக் பண்ணுவீங்க. ஸோ செக் பண்ணிட்டு நீங்கள் பொருள் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட் மொபைலில் நிறைய மொபைல் இருக்குதுங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோட்டோலாவோட எஜ் இருக்குது. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பரான மொபைல் இருக்குது, கூடவே சேர்த்து சார்ஜரோட சேர்த்தே கொடுக்குறாங்க. இல்லை உங்ககிட்ட ஏதாவது மொபைல் எது சேல் பண்ண நினச்சாலும் சரி, இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நினச்சாலும் சரி, நீங்கள் கிளம்பி தாராளமாக எம்ஏ மொபைல்ஸுக்கு வாங்க. ஸோ உங்கள் மொபைலை பெஸ்ட் வேல்யூக்கு பெஸ்ட் ப்ரைஸுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது புது மாடல் எடுக்கணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் வந்து அழகாக எடுத்துக்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸுக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக. ஸோ உங்கள் மாடல் மொபைல் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஒரு மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ கூடிய சீக்கிரம் கொடுக்க முடிய அளவுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, ஓகே? நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மியோட GNEO3. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்காவான ஒரு கேமிங் மாடல் மொபைல் அப்படின்னே சொல்லலாம், ஓகேவா? ஸோ கேமிங் வளர பீப்புளுக்கு இந்த மாடல் மொபைல் வந்து பக்கா யூஸாக இருக்கும். இதுக்குரிய சார்ஜிங் கிட்ட அது இது எல்லாமே கீழே இருக்குது, ஒவ்வொன்றா பிரிச்சிங் காட்ட முடியாது வந்து. ஸோ அடுத்தது நம்ம எது மூவ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா வந்து விவோ நம்ம வந்து OnePlus போகலாம். அதே 9R T 10R இருக்குது. ஸோ ரெண்டு மாடல் மொபைலுமே இது உள்ள சார்ஜரோட இருக்குதுங்க. ஸோ சைனன் மொபைல் எடுக்கும்போது இதெல்லாம் பார்த்துடுங்க, சார்ஜ் இருக்குதா இல்லை வந்து கூட ஏதாவது தராங்கன்னு பார்த்துடுங்க, அதுதான் பெனிஃபிட்டாக இருக்கும், ஓகேவா? விவோ T1 ஸோ அதுவுமே இருக்குது. ஸோ இதுவுமே என்ன யூஸ் பண்ணுவீங்க, ஓகேவா? இப்படி இப்போதைக்கு இருக்கிற கலெக்ஷன் மேஜராக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் காத்துட்டேன். இந்த மாடல் மொபைல் இருக்குதுல்ல 3500 சொல்லியிருந்தேன்ல, இதில் வந்து நிறைய மாடல் மொபைல் இருக்குது, நிறைய அவுட் ஆஃப் பீசஸ் வச்சிருக்கிறாங்க, ஐ மீன் நிறைய பீசஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ எது வேணாலும் வாங்க, நம்ம வந்து அழகாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேவா? சரி மக்களே, வேற என்ன இப்போ ஏசி வந்து போயிட்டு இருக்குது, ஐஆர் எல்ஜி கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏசியும் நம்ம எம்ஏ மொபைல்ஸில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 35, 36, 37, 38 ஸோ இந்தமாதிரி ப்ரைஸஸில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இஎம்ஐ ஆப்ஷனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இந்த சம்மருக்கு ஏசி இருக்குன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து எம்ஏ மொபைல்ஸை விசிட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ அதாவது ஆன்லைனோட கம்மி விலையும் கேட்டால் அப்படி சொல்ல தெரியல எனக்கு வந்து. நீங்கள் அன்னைக்கு ஆன்லைனில் என்ன ப்ரைஸ் பார்க்குறீங்களோ ஆன்லைனில் புக் பண்ணாலுமே சரி, நீங்கள் திறந்து பார்த்து வரதுக்குள்ள ஒரு நாள் ஆகிடும். அந்த ப்ரைஸ் இருக்குதா, இஎம்ஐ பண்ணுவாங்களா கேட்டால் இஎம்ஐ பண்ணுறாங்க, 0% அதுலேயும் பண்ணித்தராங்க. ஆன்லைனில் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே ஷாப்லேயும் பண்ணித்தராங்க.
வந்தீங்கன்னா டைரெக்டாக ஃபோனை பார்க்கலாம். ஒரு மாடல்னால இன்னொரு மாடல் இருக்கும். அதுமாரி ஆன்லைனில் வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் எதுவும் தரமாட்டானுங்க. நீங்கள் ஷாப்புக்கு வந்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ஹெட்செட் இல்லாமல் ஹெட்செட்டும் சரி, இல்லை வந்து வேறு என்ன இல்லவோ அது இல்லாமல் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஷாப் சைட்லேருந்து கூட ஒரு 1500 கம்மி பண்ணி கொடுவாங்கன்னா அது உங்கள் திறமை உங்கள் கையில் தான் இருக்குது, வந்து உங்கள் பேச்சு திறமையில தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மொபைலோட ரேட் வந்து இன்றைக்கி ஒரு 50, இந்த ஒரிஜினல் ரேட் இல்லை, இதோட விலை இன்றைக்கி ஒரு 30 சொல்கிறாங்க நான் வாங்குறேன்னா என்னோடய திறமைக்கு நான் ஒரு 38-37 ரூபாய் கூட வாங்குவேன் என்னோடய வாய் திறமைக்கு. நீங்கள் அதேமாரி உங்களோட ஆன்லைனில் போய் நீங்கள் கம்மி பண்ண முடியாது. ஆஃபர் எப்போ விடுவான்னு நமக்கும் தெரியாது. ஆஃபர் விடுற டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண இருக்க முடியாது. மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக கையில் அமௌண்ட் இருக்குது, இல்லை வந்து இஎம்ஐ தான் போட போகிறீங்கன்னு நினச்சிட்டு தாராளமாக ஷாப்புக்கு வாங்க. வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் அண்ணன் பண்ணித்தர சொல்கிறேன். நான் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் வாங்க, பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தர சொல்கிறேன். ஓகே சரி, இந்த வாட்டி என்னென்ன வீடியோஸ் பார்த்துலாமா, என்னென்ன மொபைல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஃபோன்லேருந்து நம்ம போகலாம். ஐஃபோனு வாங்கணுன்றது பல பேரோட லட்சியம், எனக்கும் இன்னும் ஐஃபோன் வாங்கணுன்றது ஒரு ஆசை தான் வந்து. ஸோ ஐஃபோன் இருக்குது. ஐஃபோன் நம்மளால் புதுசாக எடுக்க முடியல, செகண்ட் ஹேண்டில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா செகண்ட் ஹேண்டில் எடுத்துக்கலாம். சார்ஜரோடு இருக்குது ஐஃபோன். இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 11 பிளாக்கு, 128 GB. ஸோ பிளாக் எடிஷனில் 128 GB நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. மொபைல் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பின்னாடி டென்ட்டு ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை, பேட்டரி நல்லா இருக்குது, கலர் பிளாக் கலரு. முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் எதுவுமே ஒரு ஸ்க்ராட்ச் இல்லை, ஒரு கீழே நல்லா தான் இருக்குது. ஸோ இதுவே என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 128 GB இருக்குது ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இதை வச்சிடலாமா, அடுத்தது என்ன ஐஃபோன் இதுன்னு பார்த்துடலாமா? ப்ரைஸ் நீங்கள் ஷாப்பு சாரிட்ட கேட்டுங்க. நெக்ஸ்ட் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 12 பிளாக்கு, 128 GB. அதே தான் வந்து இது ஐஃபோன் 11, இது ஐஃபோன் 12. இதுக்குள்ளே பார்த்துடலாம் கண்டிஷன் எப்படி இதுன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜர் எல்லாமே இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பார்த்துங்க, டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு வந்து. அதேமாரி இங்கேயும் பாருங்கள், எதுவுமே இல்லை. ஸோ டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இது ஐஃபோன் 12. ஸோ 120 GB ஸ்பேஸ் உள்ளது. ஸோ இது வேணாலும் வந்து நீங்கள் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கலர் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்குது. என்ன கலர்னா ஆக்சுவலாக வந்து ஐஃபோன் 13, இது 11, 12, 13 க்ரீனு, 120 GB டேட்டா கேபிள் இருக்குது. இதுலேயும் பாருங்கள், டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை, பார்த்துங்க டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய மொபைல் தான் வந்து. மெயினில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நல்லா மொபைல் பார்க்க தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டு வந்து பாருங்கள், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஐஃபோன் என்னென்னு பார்த்துடலாமா? அடுத்த ஐஃபோனு நம்ம செக் பண்ணிடலாம். ஐஃபோனு 6S, அவங்களே ஆல்ரெடி கேஸ் போட்டு வச்சுருந்தாங்க போல இருக்குது. வேணாம், அப்போ கேஸ் போட்டுக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். உள்ளே வந்து அலோகோ தெரியுது நல்லா. ஸோ மொபைல் வந்து ஒரு காம்பாக்டாக இருக்குது, வேணும்னா இதுவுமே யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதுவுமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு இந்த மந்த் கலெக்ஷனில் வந்து. ஸோ இது வரைக்குமே நம்ம 4 ஐஃபோன் பார்த்துருந்தோம், 11, 12, 13, 6S சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது நீங்கள் ப்ரைஸ் தெரிஞ்சிங்கன்னா டேரெக்டாக ஷாப்பு கிளம்பி வாங்க. நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது, ஏன்னா பாண்டிச்சேரியில். இது வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் MRF டயர் ஷோரூம் பக்கத்தில், MO மொபைல்ஸுங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் வந்து சூப்பரான ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஆஃபர் தானே கேட்குறீங்க? சர்வீஸில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடனே உடனே பண்ணி தர முடியும் சர்வீஸ்லாம் வந்து. அதுமாரி சர்வீஸில் என்ன பிரச்சனை இல்லாமல் சரி, மொபைலுக்கு ஒரு க்யூர் பண்ணி கொடுத்தலாம் நம்ம மொபைலுக்கு வந்து. ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் இப்போ உள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க. ஓகே, ரேட்டுமே கம்மியாக பண்ணி தந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து பாண்டிச்சேரி இந்த ரோட்டில் விசாரிச்சிங்க, பாண்டிச்சேரிங்க போக வேணாம், இந்த வஸ்தன் ரோட்டில் விசாரிச்சிங்க, நம்ம ஷாப்பில் பெஸ்ட்டாகவே பண்ணித்தராங்க. வாங்க, சர்வீஸ் பண்ண நினச்சா உடனே பண்ணி தருவாங்க. ஐஃபோனுக்கு அப்புறம் அதிகமாக விரும்பக்கூடியது இந்த 1+. ஏன்னா ஐஃபோனு ஒரு அண்ணனை இவர் வந்து தம்பி மாரி 1+ பார்த்துடலாம். 1+ நல்லா 10R பெருசாக இருக்குது, உள்ளே சார்ஜர் இருக்குது. சார்ஜர் நான் சொல்ல ஓஜி சார்ஜினல், அதுக்கான டேட்டா கேபிள் இங்கே இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்க, புது மாடல் மொபைல் மாரி தான் இது, டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1+ ஐ திங்க் வந்து இது வந்து என்ன, நம்ம பின்னாடி ஸ்பெக் பார்த்தலாம். 1+ 10R 5G ரேம் பார்த்தீங்கன்னா 12 GB ரேம், ரோம் பார்த்தீங்கன்னா 250 GB இருக்குது, 256 இருக்குது ஜிபி வந்து. ஓகேவா? ப்ரைஸ் அண்ணங்கிட்ட கேட்டேங்க, பிளாக் கலர் தான், சாரி பின்னாடி வந்து வேறு கலர் இருந்ததில். நெக்ஸ்ட்டே ஒரு கவர் போட்ட மொபைல் ஓப்போ A78. ஸோ இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணகிட்ட கேட்டேங்க, இந்த கால் பண்ணுங்கள் கே நம்பர் இருக்கிறாங்கன்னு சொல்லிடுவார். ஓப்போ இது வந்து ஒரு மிஸ்டு பிளாக்னே சொல்லலாம், சாதா பிளாக் இல்லை, மிஸ்டு பிளாக்கு. 8 GB ரேமு, ஸோ 128 ரோம் இருக்குது நம்ம ஷா இது வந்து. ஓகேவா? இதுவுமே வேணால் பர்ச்சேஸ் பண்ணிங்க, வேணால் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்ன கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.
நல்லா ஆக்சுவலாக வந்து அவங்களே கவர் பண்ணியே கொடுத்து வச்சிருக்காரு, கவர்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு அண்ணா வந்து. ஸோ ஓப்போ நல்லா ஒரு மேலே பார்த்துங்க, டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அதேமாரி பேட்டரியுமே அவங்களே கொடுத்துருக்குறாங்க, பேட்டரி ப்ளஸ் டேட்டா கேபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வேணாலும் நம்ம ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க ஓப்போவில். அடுத்தது விவோ V25 இருக்குது, எதுவுமே பார்த்துங்க மேலே டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது, நல்ல பெரிய மாடல் மொபைலாகவே இருக்குது. பாருங்கள் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லை. ஷாப்புக்கு வாங்க, எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் கேஸ் போனாலும் ப்ரொடக்ஷன் கேஸ் போட்டுக்கலாம், இல்லை ஹெட்ஃபோன் வேணாலும் ஹெட்ஃபோன் வாங்கிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் வர அன்றைக்கி என்ன ஒரு ஆஃபர் இருக்குதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐக்யூ, ஐக்யூ பார்த்திங்கன்னா இருக்குது. ஐக்யூ இது பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் மாடல் மொபைல்னே சொல்லலாம், எஸ்பெஷலி ஃபார் த கேமிங்காகவே உருவாக்கப்பட்ட மொபைலில் இது ஒன்று. ஸோ ஐக்யூ இருக்குது, நல்ல டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எஜ் டிஸ்பிளே மாரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஐக்யூ இருக்குது. ஐக்யூ கூட இப்போ இந்த பாக்ஸில் காட்டுறது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து பேட்டரி கிட் எல்லாமே ரெடியாகவே இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் என்ன ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விவோவில் பார்த்தீங்கன்னா T1X இருக்குது. ஸோ நிறைய பேர் கீழே 8248 சொல்லிட்டு என்னோடய நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க மொபைல் வேணும் மொபைல் வேணும் சொல்லிட்டு, டேரெக்டாக ஷாப் நம்பரு கேட்டேங்க. ஓகேவா? ஸோ இதுவுமே டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இல்லாமல் இருக்குது விவோவில் வந்து. விவோ இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா விவோ T1X. ஓகே மகளே, ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனல் மொபைல்ஸ்லாம் பற்றி சொல்லியிருப்பேன். அடுத்த மந்த்தும் அடுத்த வாரமும் வர என்னென்ன சைனல் மொபைல் இருக்குதுன்ற இந்த வீடியோஸ் அடுத்த வீடியோஸில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்த மொபைல் வேணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணி அவங்ககிட்ட கேளுங்க என்ன ப்ரைஸ் என்ன மாதிரி மாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டான ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் ஓனர் வந்து. ஓகேங்களா? சார் பாய் பாய் பாய்.